Assalamualaikum Ibrahim. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Apa kabar Ibrahim? Assalamualaikum Ustaz Bhai. Loda amcha vandichingla? Nadu varliya? 9 மணி இன்ஷா வந்துடும் பை, வந்துட்டு அப்புறம் கால் பண்ணுங்க பை எனக்கு. சரி பை. நான் கரீம் பை, எங்கே இருங்க நீங்கள், லோடு வரலன்னு இன்னும் கால் பண்ணிக்கிறாங்கோ. சரி பை, சீக்கிரம் போயிட்டு லோடு அனுப்பிச்சு கால் பண்ணுங்க பை எனக்கு. ஆ சரி பை. என்ன அரிஃப் பை, ஒருத்தருக்கு சலாம் சொன்னீங்க, இன்னொருத்தருக்கு சலாம் சொன்னேன். ஒருத்தர் தெரியும் பை, ஒருத்தர் தெரியாது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ல சொன்னாங்க. நாளைக்கு சொர்க்கவாசிகள் இந்த சலாம் கொண்டு தான் பேசுவாங்க. அப்படியாப்பட்ட சலாம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. சலாமை பரப்பணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பேசும் முன் சலாம் கூறுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சலாமுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது பை, அதனால் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க பை. இன்ஷா எல்லாருக்கும் சலாம் சொல்கிறேன் பை. நான் பழக்கம் இல்லாதவர்கள் யாரை சந்தித்தாலும் சலாம் சொல்லு என்று நம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நாம் இந்த சலாத்தினால் கிடைக்கிற நன்மையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சலாம் சொல்வதற்கு சங்கடப்படுகிறோம், அல்லது தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாத்தை சுருக்கிக் கொள்கிறோம். தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது மறுமை நாளைக்குரிய அடையாளங்களில் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமை நாளைக்குரிய அடையாளங்களில் ஒன்று அஸ்ஸலாமு லில் மஅரிஃபா, தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே,